வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது பைத்தானில் டப்பிள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இதுவும் லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்ற முடியும். அதாவது ஏதாவது ஐட்டம் என்ன ஆட் பண்ணலாம், இல்லை ஐட்டம் என்ன டெலிட் பண்ணலாம், இதுதான் வந்து லிஸ்ட்டில் பண்ண முடியாது. ஆனால் டப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இம்யூட்டபிள். அதான் வந்து மீனிங்கு. இம்யூட்டபிளாக என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டப்பிளில் வந்து க்ரியேட் பண்ணது தான். அதிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், ஐட்டம் ஆட் பண்ணவும் முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. அதுதான் வந்து டப்பிளுடைய அர்த்தம். அதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவோம். இதில் வந்து டப்பிள் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுவோம், ஓகேவா? கர்வ்ட் ப்ராக்கெட்டில் போடுவோம். சீல சொல்லணும்னா பேரந்தசிஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதே மாதிரி நேம்ஸுங்கிறதுலேயே நான் வந்து மூணு பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நாங்கள் மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து டப்பிளில் வந்து முக்கியமானது. ஸோ நான் வந்து இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். பைத்தான் செல்லை நான் போட்டு காட்டுறேன் மறுபடியும். இப்போ வந்து நேம்ஸ்ன்ட்டு ஒரு நம்ம ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? நான் வந்து உள்ளே வந்து நேம் ஆட் பண்ணுறேன். பிரபுன்னு ஒரு நேமு, பாலான்னு ஒரு நேம், கண்மணி. ஸோ இது மாதிரி வந்து மூணு நேம் வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு டப்பிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ வந்து நான் பைத்தானில் லிஸ்ட்டில் பண்ண மாதிரியே நான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் நேம்ஸ் ஆஃப் ஒன்னுன்ற இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு பாலாங்கிறது வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ லிஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியே இதுலேயும் பண்ண முடியும். பட் என்னென்னா நீங்கள் எதையும் ஆட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. இப்போ நான் நேம்னு கொடுத்து அப்பண்டன் கொடுத்து ஏதானும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்பண்டில் வந்து நான் இப்போது ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன்னா ஸோ உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா டப்பிளில் வந்து என்னென்னா, சாரி, நான் நேம்னு கொடுத்துட்டேன். நேம்ஸ்னு கொடுப்போம், நேம்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டப்பிள் பேர். ஸோ இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பண்ட். அதாவது உங்களால் வந்து அதில் ஆட் பண்ணவே முடியாது. அதை தான் வந்து டப்பிளோட இது. இப்போது இதை ஒரு நீங்கள் டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இந்த டப்பிளையே நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றணும்னா மாற்ற முடியும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, புதுசாக க்ரியேட் பண்ண போகிற லிஸ்ட்டு பேர் வச்சுக்கோங்க. இப்போ நான் நேம்ஸுன்ற லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் நேம்ஸ் பதிலாக நேமுன்னு லிஸ்ட் மாற்றிக்கிறேன். இப்போ நேமுங்கிற லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்து உங்களோட பழைய டப்பிள் எந்த டப்பிளில் நீங்கள் லிஸ்ட்டாக மாற்ற போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நேமுங்கிறத ப்ரிண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது லிஸ்ட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் புது லிஸ்ட்டு பேரை தான் கொடுக்கணும். இப்போ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட் ஆகும். மறுபடியும் நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டப்பிளை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும், சரிங்களா? இதுவே நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஇஎல்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ வந்து நான் இதை கொடுத்தேன்னா எரர் காட்டும், ஏன்னா அது எக்ஸிஸ்டிங்காக இல்லை, அது வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். நன்றி.